வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்குற ஒரே கேள்வி, எனக்கு 75% மார்க் கட் ஆஃப் மேலே இருக்குது, எனக்கு ரேங்க் லிஸ்ட்டில் மேலே தான் என்னோடய மார்க் இருக்குது, ஆனால் எனக்கு இன்னும் இமெயில் வரலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு நான் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இமெயில் அட்ரஸில் நீங்கள் எங்கே போய் இமெயில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு, இல்லை மெசேஜ் நார்மல் மெசேஜெல்லாம் உங்களுக்கு எதனாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு நான் ரெண்டுத்தையும் செக் பண்ணால் எனக்கு இமெயிலையும் வரல மெசேஜிலும் வரல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்க நான் சொல்லியிருக்கேன். யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டா, இந்த ஆப்ஷன் வந்துட்டு நான் இதுவரைக்கும் கவுன்சிலிங்க்கு கட் ஆஃப் மார்க்கு ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ரலாக இமெயில் அட்ரஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு வந்து என்ன இமெயில் அட்ரஸ், ஓசிக்கு என்ன இமெயில் அட்ரஸ், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு என்ன இமெயில் அட்ரஸ், பிசி அண்ட் எம்முக்கு வந்துட்டு என்ன இமெயில் அட்ரஸ், பிசி அதர்ஸ்க்கு வந்து என்ன இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு அவங்க செப்பரேட்டாக ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் அட்ரஸ்க்கு இன்கேஸ் நீங்கள் உங்களோட கட் ஆஃப் மார்க்கு அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கோட கட் ஆஃப் மார்க்கு மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா, சேஃபர் சைடுக்கு இந்த இமெயில் அட்ரஸ்க்கு நான் ஆல்ரெடி மேண்டரி டாக்குமெண்ட் என்ன நான் அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கேன். அந்த மேண்டரி டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இமெயிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டியை போய் காண்டாக்ட் பண்ணிவிட்டு, என்னோட கட் ஆஃப் மார்க்கு நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பரில் தான் சப்மிட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ தான் என்னோட கட் ஆஃப் மார்க்கு, ரேங்க் லிஸ்ட்டில் எனக்கு வந்துட்டு இவ்வளோ வந்திருக்கு, ரேங்க் லிஸ்ட்டும் நான் வந்துட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் வந்துட்டு பிடிஎஃப்லாம் வந்துட்டு கீழே வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அந்த வீடியோவில் அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ரேங்க்கில் இருக்குது, எனக்கு இன்னும் மெயில் வரல, ஆனால் நான் சேஃப் சைடில் இந்த மெயில் வந்து நான் வந்து சென்ட் பண்ணியிருக்கேன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு, இதை நீங்கள் பார்த்து எனக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு என்னோட ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் எனக்கு வந்துட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டியை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கணும், அந்த அப்ளிகேஷன் நம்பரில் ரேங்க் பெர்சன்டேஜ் உங்களோட கட் ஆஃப் மார்க் பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நீங்கள் யூனிவர்சிட்டியை அப்ரோச் பண்ணது கரெக்ட். இல்லை எனக்கு ரேங்க் லிஸ்ட்டில் என்னோடய அப்ளிகேஷன் நம்பரே இல்லை அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனில் தப்பு எதனாச்சும் இருக்கும், அந்த அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள், யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். அந்த இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இமேஜில் வந்து நான் கொடுத்துருக்கேன், இந்த இமேஜை பார்த்து அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இந்த இமெயில் அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து அமுச்சிருங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் கட் ஆஃப் மார்க் மேலே இருக்கிறாங்க ஆனால் இமெயில் அட்ரஸ் வரலையோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.